சரி, இப்படி ரெண்டு பக்கமும் வந்து மேற்குலக நாடுகளும் இந்த பக்கம் ரஷ்யா சைனாங்கிற மாதிரி ஆசிய நாடுகள் இப்படி பிரியும் போது இதுல இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கு? ஓ, இந்தியாவை பொறுத்தவரை குவாட் என்ற அமைப்பில் வந்து இருக்கிறார்கள். ஆனால் அந்த அமைப்பு பொறுத்தவரையில் அது வந்து ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா இருக்கின்றது. அக்குஸ் என்ற அமைப்பை அண்மையில் அமெரிக்கா உருவாக்கி இருந்தது. இந்த ரெண்டு அமைப்பும் வந்து சீனாவுக்கு எதிரானது என்று அவர்கள் நேரடியாகவே சொல்லியிருந்தார்கள். இந்த உக்ரைன் விவகாரம் தொடர்பாகவும் இந்தியா இந்த உக்ரைன் விவகாரம் தொடர்பாகவும் அண்மையில் அமெரிக்காவின் வெளிவிவகார செயலாளர் பிளிங்டன் அவர்கள் விஜயம் செய்திருந்தார். அதில் இந்த நான்கு நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களும் சந்தித்திருந்தார்கள். இந்தியா சார்பில் ஜெய்சங்கர் அவர்கள் பங்கு பெற்றிருந்தார். இதை வந்து சீனா ஒன்றை கூறியிருந்தது. இது வந்து அமெரிக்கா வந்து இந்த இந்தியாவையும் அல்லது அந்த ஸ்குவாட் அமைப்பை வந்து சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எதிராக திருப்பிவிட முயற்சி செய்கிறது என்று சீனா குற்றம் சாட்டி இருந்தது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா முற்று முழுதாக மேற்குலகத்துடன் தற்போது ஒரு சீனாவின் வளர்ச்சிக்கு எதிராக அவர்கள் இணைந்து செயற்படுகிறதே தவிர இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா முற்று முழுதாக மேற்குலகத்தை நம்புவதற்கு தயாராக இல்லை. அதை நீங்கள் இலங்கை பிரச்சனையில் கூட பார்க்கலாம். 1987 அமெரிக்காவின் வரவுக்கு எதிராகத்தான் இந்திய அமைதிப்படையினர் ஸ்ரீலங்காவுக்கு சென்றிருந்தார்கள். ஆனால் இப்போது அம்பாந்தோட்டையில் சீனா காலூன்றிய போதும் இந்தியா அமைதியாகத்தான் இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரை சீனாவை நம்பும் அளவுக்கு வந்து இந்தியா மேற்குலகத்தை நம்ப பயப்படுகிறார்கள் அல்லது அதை அவர்களின் அவலத்துக்கு அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. அண்மையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா S-400 ஏவுகணைகள், மிகவும் நவீன ஏவுகணைகள், அதை ரஷ்யாவிலிருந்து தெரிவித்திருந்தார்கள். S-400 ஏவுகணைகளை துருக்கி வாங்கியதற்காகத்தான் அமெரிக்கா தடை விதித்திருந்தது, துருக்கி மீது பொருளாதார தடை. ஆனால் தற்போது இந்தியா அதை வாங்கியிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவால் எதனையும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது. இந்தியாவின் ஆயுதங்களை பார்த்தீர்களானால் பெருமளவில் இந்தியாவின் ஆயுதங்கள் வந்து ரஷ்யா சார்பாகத்தான் இருக்கின்றது. ரஷ்யாவை சார்ந்துதான் இந்தியாவின் ஆயுத உற்பத்தியும் ஆயுத சப்ளையும் இருக்கின்றது. எனவே இந்தியா இதில் வந்து அதிகளவில் மேற்குலகத்தின் பக்கம் இருக்கும் என்பது சொல்ல முடியாது. சரி, நிறைவாக ஒரு கேள்வி. இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்றால் இந்தியாவில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் பொருளாதார அளவில்? ஓ, இந்தியாவில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்தியா தற்போது இந்த கோவிட் நெருக்கடி காரணமாக பெருமளவான பொருளாதார இழப்பை சந்தித்திருக்கின்றது. சீனாவின் பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது, இந்தியா பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. அதே போல எண்ணெய் விலை உயர்வு வந்து ஒரு உற்பத்தி துறையை கடுமையாக பாதிக்கும், அது ஆசிய நாடுகளை கடுமையாக பாதிக்கும். இந்தியாவில் இந்த கோவிட் நெருக்கடிக்கு பின்னர் அங்கு வேலை வாய்ப்பின்மை மிக அதிகரித்திருக்கின்றது. ஏறத்தாழ 20 to 30 வயதுக்கிடையிலான 30 லட்சம் மக்கள் அங்கு வேலையற்று இருப்பதாக அண்மையில் இந்த உலக வங்கி இந்த புள்ளி விவரம் எடுத்து காட்டியிருக்கின்றது. இந்த வேலை வாய்ப்பின்மை வந்து கோவிட்டுக்கு முன்னரே அங்கு ஆரம்பித்து விட்டதாகத்தான் சொல்லப்படுகின்றது. எனவே தற்போதைய இந்த பொருளாதார நெருக்கடி, பங்குச்சந்தையில் ஏற்படுகின்ற வீழ்ச்சி என்பன இந்தியாவின் பொருளாதாரத்தை பாதிக்கும். இந்தியாவின் பொருளாதாரம் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுமாக இருந்தால் அது வந்து அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும். கோவிட் நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு இந்தியா அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதன் உற்பத்தி துறையும் அதன் ஏற்றுமதி துறையும் வளர்ச்சி பெற வேண்டும். ஆனால் இந்த எரிபொருள் விலையின் சரிவு உயர்வு, அதே போல பங்கு சந்தையில் ஏற்படுகின்ற மாற்றம், அதே போல இந்த உலக ஒழுங்கில் இனி ரஷ்யா மீதான தடை வந்து அதுவும் இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பாகத்தான் இருக்கும். ஏன்னால் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் வந்து உங்களுக்கு தெரியும், மிகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உறவுகள். ஆனால் ரஷ்யா மீது அமெரிக்கா தொடர்ச்சியாக தடையை அதிகரிக்குமாக இருந்தால் அதற்கு இந்தியா கட்டுப்பட வேண்டிய நிலை வரும். அவ்வாறு கட்டுப்பட வேண்டிய நிலை வருமாக இருந்தால் அது வந்து இந்தியாவின் பொருளாதாரத்துக்கான ஒரு பாதிப்பாகத்தான் இருக்கும்.